பக்தி கௌசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிற தகவல் வந்து ஒரு ஜாதக ஆய்வை தான் பார்க்க இருக்கிறோம். ஒரு ஜாதகர் வந்து 33 வயது மதிக்கத்தக்க ஒரு ஆண் ஒருத்தர் ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார். எதற்காக வந்திருந்தார்னா, திருமணமாகி 3 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, குழந்தை பாக்கி எங்களுக்கு அமைய மாட்டேங்குது, குழந்தை இல்லை, இந்த காரணத்துக்காக தான் வந்து ஜாதகம் பார்ப்பதற்காக வந்திருந்தார். பொதுவாகவே பார்த்தோம்னா 16 செல்வம் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு தான் ஒவ்வொருத்தருக்கு ஆசீர்வாதம் பண்ணும் பொழுதுமே பெரியவங்க வந்து ஆசீர்வாதம் நமக்கு செய்வாங்க. அந்த செல்வத்தில் குழந்தை செல்வம் தான் முதன்மையானதான். ஸோ இந்த குழந்தை யாரை, இப்போ நீங்கள் உறவினர்களையே சந்திச்சிங்கனாலும் சரி, எத்தனை குழந்தைங்க அப்படின்னு தான் முதல்ல கேட்பாங்க இல்லையா? இல்லை எத்தனை, எவ்வளோ நிலம் வாங்கியிருக்கீங்க, எவ்வளோ சொத்து இருக்குன்னு கேட்பாங்களா? இல்லை. எத்தனை குழந்தைங்க இருக்கு, பொன் குழந்தையா ஆண் குழந்தையா, இந்த மாதிரி விசாரிப்புறவங்க தான் வந்து அதிகமாக இருக்கிறார்கள். சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு நான் எப்படிப்பட்ட பலன்கள் வந்து அவருக்கு சொன்னேன், பலன்கள் வந்து அவருக்கு சாதகமாக இருந்ததா, அல்லது என்ன பரிகார முறை சொன்னேன் அப்படிங்கிறத தான் முழுசா இந்த வீடியோ பதிவில் பார்க்க இருக்கிறோம். சரி, வாங்க இப்போ ஜாதக ஆய்வை பார்க்கலாம். ஸோ இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா 33 வயது வந்து முடிந்து 34 வயது நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஜாதகருடைய ஜனனகால லக்னமானது ரிஷப லக்னம் வந்து போயிட்டுருக்கு. சரி சரி, இப்போ இந்த ஜாதகருடைய ஜனனகால லக்னம் எது அப்படின்னு பார்த்தோன்னா ரிஷப லக்னம். ஸோ இந்த ஜாதகர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தோன்னா மகர ராசியில வந்து உத்திராடம் நட்சத்திரத்துல வந்து இந்த ஜாதகர் வந்து பிறந்திருக்காரு. சரி, இப்போ ALP முறையில நமக்கு என்ன லக்னம் போயிட்டு இருக்கு அப்படின்னு எடுத்தோம்னா, இந்த ஜாதகருக்கு கன்யா லக்னம் வந்து ALP லக்னமாக போய்கொண்டிருக்கிறது. சரி, இப்போ இந்த கன்யா லக்னம் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னா, 2022 ஜூலை மாதம் 17 தேதி ஆரம்பிச்சிருக்கு. எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தோன்னா, 2032 ஜூலை மாதம் 16 தேதி வந்து முடிய இருக்கிறது. ஸோ இப்போ இந்த ஜாதகருடைய ALP ராசி சார்ட் தான் நான் வந்து இங்கே வரைஞ்சிருக்கேன். ஸோ இப்போ இந்த ராசி கட்டத்தை வந்து கிரக அமைப்புகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா லக்னமானது ALP லக்னம் வந்து கன்னி. அடுத்தது இந்த ஜாதகருக்கு தனுசு லக்ன, தனுசு கட்டத்தில் பார்த்தோன்னா சனி பகவான் அமர்வில் இருக்காரு. அடுத்ததாக மகரத்தில் பார்த்தோன்னா சந்திர பகவானும் ராகு பகவானும் அமர்வில் இருக்காங்க. அடுத்ததாக ரிஷபத்தில் பார்த்தோன்னா செவ்வாய் பகவான் கூட மாந்தி வந்து அமர்ந்திருக்காரு. அடுத்ததாக இந்த கடகத்தில் யார் இருக்காங்க, குரு பகவான், சுக்கர பகவான், அடுத்தது கேது பகவான். இந்த 3 கிரகத்துடைய அமர்வுங்கிறது கடகத்தில் இருக்கு. அடுத்ததாக சிம்மல் கட்டத்தில் பார்த்தோன்னா சூரிய பகவானும் புதன் பகவானும் வந்து இருக்காங்க. சரி, இதுதான் இப்போ இந்த ஜாதகருடைய கிரக அமைப்பு. சரி, இப்போ நம்ம ஜாதகத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஜாதகருக்கு நடப்பு திசா புத்தி அப்படின்னு எடுத்தோன்னா ராகு திசையில் சூரியன் புத்தி வந்து போயிட்டுருக்கு. ஸோ ராகு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஜாதகர் வந்து 5வது கட்டத்தில் போய் உட்காந்துட்டார். லக்னத்திலிருந்து ராகு பகவான் 5ஆம் இடத்துல இருக்காரு. அடுத்ததாக இந்த சூரிய பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தோன்னா விரயஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ இந்த ஜாதகர் வந்ததும் நான் ஒரு கேள்வி கேட்டேன், உங்களுக்கு வந்து விரயங்கள் 2022 அதிகமாக போயிட்டுருக்கா அப்படின்னு கேட்டேன். ஆமாங்கம்மா, எதுக்கு விரயம் ஆகுதுன்னே தெரியல, ஆனால் செலவுகள் அதிகமாக இருக்குது. மருத்துவ செலவாகட்டும், குடும்பத்தில் தேவையில்லாத செலவுகள் ஆகட்டும், இந்த மாதிரி அதிகமாக செலவுகள் தான் வந்துட்டுருக்கு, வரவு வந்து வைக்க முடியல அப்படின்ற விஷயத்த சொன்னார். எதனால் நான் அப்படி கேட்டேன் அப்படின்றத பார்ப்போம். ஸோ இந்த ஜாதகருடைய ALP லக்னமானது கன்யா லக்னம். கன்யா லக்னத்துடைய அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா புதன். புதன் பகவான் நல்லா இருக்காரா, லக்னாதிபதி நல்லா இருக்காரான்னு பார்த்தோம்னா இல்லை. 12ஆம் இடம் விரயஸ்தானத்தில் போயிருக்காரு. நடக்கின்ற புத்திநாதன் பார்த்தோன்னா சூரிய பகவானும் வந்து விரயஸ்தானத்தில் இருக்காரு. ஸோ இதனாலேயே வந்து ஜாதகருக்கு ஒரு விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாய்கொண்டே போகுது. எந்த பணமும் சேமிக்க முடியல. அடுத்தது இன்னொரு விஷயமும் இருக்கு, கவனிங்க. என்ன விஷயம்னா, இந்த ஜாதகருக்கு லக்னத்துல போய்கொண்டிருக்கிறது உத்திர நட்சத்திரம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ லக்னத்துல போயிட்டு இருக்கிற இந்த நட்சத்திர புள்ளியோட அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன். சூரிய பகவான் எங்க இருக்காருன்னு பார்த்தோம்னா அவரும்
விரயஸ்தானத்துல 12 இடத்துலதான் இருக்காரு. சோ இதனாலயே இந்த ஜாதகருக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் அப்படியே விரயம் ஆயிட்டே இருக்கு. சரி, இப்ப குழந்தை பாக்கியத்துக்காக தான் வந்திருக்காங்க, குழந்தை பாக்கியம் எப்ப அமையும் அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். அடுத்ததாக இந்த ஜாதகருடைய குழந்தை பாக்கியஸ்தானம் அப்படின்னு எடுத்தோம்னா 5வது பாவக அதிபதி யாரு? சனி பகவான். சனி பகவான் 5க்கு 12 இடத்துல இருக்காரு. ஸோ 5வது பாவகத்துல யார் யார் இருக்காங்கன்னா, சந்திரனும் ராகுவுடைய சேர்க்கையும் ஏற்பட்டிருக்கு. ஸோ சனி பகவான் வந்து 5வது அதிபதி மற்றும் 6வது அதிபதியும் கூட 4ல போய் மறைகிறார். ஸோ இதனால 5க்கு 12 போய் மறைகிறாரு சனி பகவான். இந்த ஜாதகருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஒரு மெடிக்கல் செலவுகள் செய்து தான், அதாவது ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் ஒரு குழந்தை உருவாகிறது அப்படிங்கிறதே இந்த ஜாதகருடைய அம்சமா இருக்கு அப்படின்னு சொன்னேன். அடுத்ததா எப்போ குழந்தை அப்படின்னு பார்த்தோம்னா, D9 வந்து 6ல போயிட்டு இருக்கு இப்போ. ஸோ இவருக்கு லக்னத்துல போயிட்டு இருக்கிற நட்சத்திர புள்ளியானது உத்திரம் 4வது பாதம் முடியணும். ஸோ இந்த உத்திரம் 4வது பாதம் முடிஞ்சதுமே வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயம் கிட்டும். எந்த வருடம் முடியுது அப்படின்னு பார்த்தோம்னா 2025 நவம்பர் மாதம் வந்து இந்த உத்திர நட்சத்திரம் வந்து முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போல இருந்தே எடுங்க. அடுத்த வருடம் வந்து நவம்பர் மாதம் 2025 வந்ததும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கான குழந்தை வந்து உருவாகிடும், ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதையும் சொன்னேன். ஸோ அது வரைக்கும் என்ன செய்யலாம், ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய ஒரு அம்மன் கோயில், அதாவது புற்று இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் அந்த புற்று மண் எடுத்து ஒரு மஞ்சள், அதாவது மஞ்சள் பிள்ளையார் பிடிப்பாங்க அந்த மாதிரி புற்று மண்ணை பிடிச்சி தீபமானது ஏற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். கணவன் மனைவியாக தம்பதியினராக போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பரிகாரத்தை அவர் வந்து சேரன்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததாக பார்த்தோன்னா சங்கரன் கோவிலில் இன்னொரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். அடுத்து சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய புற்று மண் எடுத்து பிரசாதமாக ஒரு வாய் சாப்பிட்டு வாங்க. நிச்சயம் உங்களுக்கு வந்து இந்த குழந்தை பாக்கிய தடை அப்படிங்கிறது முற்றிலும் அகலும் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து அந்த ஜாதகர்கிட்ட சொன்னேன். அவர் வந்து ரொம்பவே மகிழ்ச்சி அடைந்தார். அடுத்த வருடம் வந்து எனக்கு குழந்தை பாக்கியம் கிட்ட போகுது அப்படின்றது ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக அவருக்கு கிடைத்தது. இதுதான் நான் அவருக்கு சொன்ன பரிகாரமும் கூட. சரி, இப்போ ALP முறையில் லக்னம் மட்டும்தான் மாறுமா, ராசி நட்சத்திரம்லாம் அப்படியே இருக்குமான்ற ஒரு டவுட் நிறையா பேருக்கு இருந்து வந்துட்டுருக்கு. ஏன் என்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களே வந்து இந்த டவுட்ஸ்லாம் கேட்குறீங்க? பொதுவாக வந்து நம்ம ஜனனகால நேரத்தில் வந்து இப்போ வந்து ஒருத்தங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அவங்களுடைய நட்சத்திரம் எப்படி வந்தது, நடந்துட்டு இருக்கக்கூடிய திசா புத்திக்கு ஏற்ப தான் நட்சத்திரம் அப்படிங்கிறது மாறிக்கொண்டே போகும். ஆனால் ஜனனகால நேரத்தில் நம்ம என்ன திசையில் பிறந்தோமோ அந்த நட்சத்திரத்துக்கே தான் இது நாள் வரைக்கும் நீங்கள் அர்ச்சனை செஞ்சிட்ருக்கீங்க. திசை மாற மாற நட்சத்திர அமைப்பு மாறுது, அது உங்களுக்கு தெரிய வரல நிறைய பேருக்கு. சுவாதி நட்சத்திரத்தில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா ராகு திசையில் பிறக்கும். ஸோ அப்போதான் சுவாத்தியோட நட்சத்திரம் பார்த்தோன்னா எந்த கிரகத்தினுடையது, ராகு பகவானுடையது. ஸோ ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறனால தான் அந்த குழந்தைக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிறது அவங்க வந்து கணக்கிட்டு கூற முடியுது. சரி, இப்போ இந்த ஜாதகருக்கு பார்த்தோன்னா ஜனனகால நட்சத்திரம் வந்து மகர ராசியில உத்திராட நட்சத்திரம்னு சொல்லிட்டோம். ஸோ இப்போ இந்த ALP பிரகாரம் இவருக்கு போயிட்டு இருக்கிற நட்சத்திர அமைப்பு கும்பராசியில சதய நட்சத்திரம் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ சதயம் அப்படிங்கிறது ராகு பகவானுக்குரிய நட்சத்திரம், நடந்துட்டு இருக்க திசையும் ராகுவுடையது தான். சரி, இப்போ உங்களுக்கு இந்த கனெக்ஷன் புரிஞ்சிருக்கும், திசையும் சரி நட்சத்திரமும் சரி இது உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இந்த ஜாதகத்தில் அடுத்த வருடம்தான் குழந்தை பிறப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக வந்து எப்படி பார்க்கணுங்கிற பலன் அப்படிங்கிறதையும் நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தடுத்த பதிவுகளும் வந்து ஜாதக ஆய்வுகளும் சரி ஆன்மீக பதிவாகவும் சரி கலந்தமையாக வந்து நான் உங்களுக்கு அப்லோட் செய்ய போகிறேன். ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுத்துட்டே இருங்க. மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.